உயர்த்திறீங்கன்னா பல சாக்குப்போக்கு காரணங்கள். 10 ஆண்டுகளாக மின்துறை எப்படி இருந்துச்சு, மத்திய அரசு எங்களை வந்து வற்புறுத்துறாங்க, லெட்டர் மேல் லெட்டர் போட்டாங்க, அதனால வேற வழி இல்லை, அதனால நான் வந்து உயர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசினாலும் கூட அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம் மக்களுக்கு தெளிவாக புரியும் யார் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக சாக்குப்போக்கு காரணங்களை சொல்லுகின்றார்கள் என்று. நேற்று நம்முடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது மிக முக்கிய காரணமாக சொன்னது நம்முடைய டான்ஜெட்கோ, தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு பவர் ஜென்ரேட்டிங் ப்ரொடியூசிங் கம்பெனி டான்ஜெட்கோ. டான்ஜெட்கோ என்பது ஒரு நிறுவனம், தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனம். நம்முடைய கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுலேருந்து பில் போட்டு பணம் வாங்குவதிலிருந்து தமிழக அரசு நிறுவனம் அது. 10 ஆண்டுகளாக எப்படிப்பட்ட நமக்கு லாஸ் ஆயிருக்கு, நம்முடைய லாஸ் பெரிதாக இருக்கு, 1 லட்சம் கோடிக்கு மேலே நமக்கு லாஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் பேசினாங்க. அது ஒரு பக்கம். அதை நாம் இரண்டாவதாக பார்ப்போம். அவர் மிக முக்கியமாக சொன்னது மத்திய அரசு எங்களை வற்புறுத்தினாங்க, நிர்பந்தப்படுத்தினாங்க, அதனால் இந்த விலை ஏற்றுறோம் அப்படின்னு. சகோதரர்களே, திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி 221, அந்த வாக்குறுதியை முழுமையாக உங்களுக்கு படிக்கின்றேன். மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும். இதனால் 2 மாதங்களுக்கு 1000 யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வரை பயன்பெறுவார். மாசம் மாசம் பில்லிங் சைக்கிள், 2 மாசத்துக்கு மொத்தமாக 1000 யூனிட்டுக்கு கீழே யாரெல்லாம் கம்மியாக எடுக்கிறாங்களோ உங்களுக்கு 6000 ரூபாய் சேமிப்பு வரும். இதற்கு முன்னாடி இருந்த அரசு போட்ட பில்லை விட 6000 ரூபாய் உங்களுக்கு வருஷத்துக்கு சேமிப்பு வரும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 500 ரூபாய் குறையணும், 12 மாசத்துக்கு 6000 ரூபாய் குறையணும். ஆனால் இன்னைக்கு திமுக அரசு வந்த பிறகு அனைத்து இடத்திலும் கூட பாலிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய சொத்து வரியிலிருந்து ஆரம்பித்து நாம் கட்டுற கரண்ட்லிருந்து ஆரம்பித்து அனைத்து இடத்திலும் கூட அதை உயர்த்தி இருக்கின்றார். எல்லோருத்துக்கும் சொல்லுகின்ற காரணம் சொத்து வரிக்கு மத்திய அரசு சொன்னாங்க செஞ்சோம், எலக்ட்ரிசிட்டி மத்திய அரசு சொன்னாங்க செஞ்சோம். மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னு முதல்ல பார்க்கணும். மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த திட்டத்தினுடைய பெயர் ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம், RDSS என்கின்ற ஒரு திட்டம், ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம். சகோதர சகோதரியர், முக்கிய இலக்கு என்னன்னா ஒரு ஒரு மாநிலத்தையும் ஊக்கப்படுத்த வேண்டும். உங்களுடைய கரண்ட்டை எஃபிஷியண்டாக நீங்கள் உற்பத்தி பண்ணணும், மக்களுக்கு எஃபிஷியண்டாக கொடுக்கணும், அதன் மூலமாக மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம். இது வந்து நம்முடைய மாநில மின் பகிர்மான நிலையங்களை சீரமைப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். இதற்கு மத்திய அரசு செய்யக்கூடிய மொத்த செலவு 3,03,000 கோடி, 3,03,000 கோடி, 3,03,000 கோடி இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனம், அதாவது நம்முடைய டான்ஜெட்கோக்கு 35,981 கோடி ரூபாய் மத்திய அரசு இதன் மூலமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கு. இதில் செந்தில் பாலாஜி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மின் கட்டணத்தை உயர்த்தல அப்படின்னா இந்த பணம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு. சகோதர சகோதரர், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது மத்திய அரசு ஒரு மாநில அரசுக்கு மானியமாக இந்த 3,03,000 கோடியில் தமிழகத்திற்கு 35,981 கோடி ரூபாய் உங்களுடைய மின்துறையை சரி பண்ணுங்க, அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று மானியமாக ஒன் டைமாக கொடுக்குறாங்க. இதற்கு வந்து எந்த விதமான மின் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா மட்டும்தான் இந்த பணத்தை கொடுப்போம் என்று மத்திய அரசு எங்கேயும் சொல்லவில்லை. அது ஒரு பச்சை பொய். அப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க? மத்திய அரசு சொல்லியிருப்பது மின்வார் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மின்வாரியங்கள் மத்திய அரசிடமிருந்து இந்த பணத்தை வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் நஷ்டத்தை குறைப்பதற்கு எடுத்த வழிவகைகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். இது இந்த ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் பேரா 4 ரெண்டாவது பாயிண்ட்ல இருக்கு. அதாவது நஷ்டத்தை குறைப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. இரண்டாவது, மத்திய அரசு சொல்றாங்க ஒரு ஒரு வருஷமும் ஏப்ரல் மாசத்துக்குள்ளேயே அந்த வருஷத்துக்கு கரண்ட் சார்ஜ் என்ன இருக்கும், விவசாயிகளுக்கு இலவசம் சொல்லுங்க,
பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எந்த எந்த யூனிட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்குவீங்க, நடுத்தர மக்களுக்கு 500 யூனிட்டு கீழே அளவு, 1000 யூனிட்டு கீழே அளவு, இதையெல்லாம் நீங்க இடையில மாத்தாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஏப்ரல்லையே முடிவு பண்ணி ஏப்ரலுக்குள்ள நீங்க எங்களுக்கு சொல்லிடணும் பிரைஸ் மேட்ரிக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஎஸ் ஸ்கீம்ல சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, மின்வாரியங்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடிய பணிகள் என்னவெல்லாம் அப்படின்னு அதுல முதல்ல சொல்லியிருப்பது ஸ்மார்ட் மீட்டர். ஸ்மார்ட் மீட்டரை ஒரு மாநில அரசு தமிழ்நாட்டில் நம்ம ஸ்மார்ட் மீட்டரை போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மானியம் என்பது 19,235 கோடி ரூபாய் ஸ்மார்ட் மீட்டர் போடணும். அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு ஸ்மார்ட் மீட்டருக்கான பணத்தை வாங்க வேண்டும் என்றால் ஒரு பகுதி எடுத்து அந்த பகுதியினுடைய அனைத்து வீடுக்கும் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி ஒரு பில்லிங் சைக்கிள் ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக நீங்க பில் எடுத்து மக்கள்கிட்ட அந்த பில்லை கொடுக்கணும். இதை ஒரு பகுதியில் நீங்க செஞ்சு காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக வரக்கூடிய மானியமா 19,235 கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம். இது ஆர்டிஎஸ்எஸ்ல ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம் பேரா 7 முதல் பாயிண்ட்ல சொல்றாங்க. இதுல எங்கேயுமே விலையை ஏத்துங்கன்னு எங்கேயுமே சொல்ல, ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துங்க அப்படின்னு. அதே போல தமிழக அரசு நம்முடைய மின் இழப்பு, நாம் வந்து ஒரு இடத்துல பவரை ஜென்ரேட் பண்ணுறோம், தூத்துக்குடியில் வாங்குகிறோம், ஒரு இடத்துல பவரை வாங்குகிறோம், அது கரண்ட் கம்பி மூலமாக நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக வீட்டுக்கு வருது. நமக்கு சராசரியாக அதிலே நமக்கு மின் டிரான்ஸ்மிஷன் இழப்பு ஏற்படுகிறது. அந்த இழப்பை கட்டுப்படுத்துவதற்கு, அதாவது 100 யூனிட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா வரும்பொழுது கிட்டத்தட்ட 12%-15% மின் இழப்பாக போயிடுது. இதை சரி செஞ்சீங்கன்னா, நல்ல டிரான்ஸ்ஃபார்மர், நல்ல கரெக்டான ஸ்டேஷன், இதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மானியமாக 16,746 கோடி ரூபாய் ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒரு மானியத்தை பார்த்தோம். ஸ்மார்ட் மீட்டருக்கு 19,235 கோடி ரூபாய். நம்முடைய மின் பகிர்மான இழப்பை தடுத்தீங்க அப்படின்னா 16,746 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் நம்முடைய பவர் ஜென்ரேட்டிங் காஸ்ட்டுக்கும் பவர் விற்கிற காஸ்ட்டுக்கும் கேப்பை குறைங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவது இந்த முட்டு சந்திற்கு வந்து திமுக அரசு நம்மை நிறுத்தியப்பதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழ்நாடு அரசு சொந்தமாக கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணாமல் வெளியே இருந்து விலைக்கு வாங்குகின்றோம். இதுதான் முக்கியமான காரணம் இந்த நிலைமையில் நாம் இருப்பதற்கு. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலை 17ஆம் தேதி முந்தானேத்து வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமாக நாம் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்த பவர் பார்த்தீங்கன்னா 26,681 மில்லியன் யூனிட் பவர் கொடுத்துருக்கோம். சரி, இந்த 26,681 மில்லியன் யூனிட் பவர் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசிற்கு சொந்தமான மின் நிறுவனத்திலிருந்து வந்திருப்பது 8,215 மில்லியன் யூனிட், தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்திருப்பது 2,560 மில்லியன் யூனிட். இதெல்லாம் உங்களுக்கு அறிக்கையாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்தோடனே வந்துடும். மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து நாம் வாங்கியிருக்கக்கூடிய யூனிட்டு 15,905 மில்லியன் யூனிட். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது 60% நமக்கு வரக்கூடிய கரண்ட்டு தமிழக அரசினுடைய கரண்ட்டு கிடையாது. இதில் நாம் சோலாரையும் விண்டையும் சேர்த்தலை. ஏன் சேர்த்தலினாங்க, அதில் தனியார் இருக்கிறாங்க, அவங்க தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க கம்பெனி கொடுத்துக்கிறாங்க. சோலார் விண்டு இல்லாமல் உற்பத்தி ஆகக்கூடிய 26,681 மில்லியன் யூனிட்டில் 60% தமிழக அரசிற்கு சாராத மின் நிறுவனத்திடமிருந்து வாங்குகின்றோம். அதிலும் குறிப்பாக இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம், தமிழ்நாட்டில் ஆர்டிஃபிஷியலாக சந்தேகத்துக்கிடமாக இவர்களாகவே ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாக ப்ரைவேட் செக்டரில் 20 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட்டை வாங்குகிறாங்கன்னு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஒரு யூனிட் கரண்ட்டினுடைய விலை சராசரியாக 8 ரூபாய் 90 காசாக மாறியிருக்கிறது. 8 ரூபாய் 90 காசு என்பது நம்முடைய ஒரு யூனிட் கரண்ட்டினுடைய விலை. தமிழக அரசிற்கு வருமானம் மூலமாக வருவது 1 ரூபா 94 காசு லாஸ். அந்த 8 ரூபா 90 காசில் 1 ரூபா 94 பைசா நமக்கு லாஸ். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபா 86 காசு தான் நமக்கு வந்து ரேஸ் ஆகுது. இந்த கேப்பை குறைங்கன்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. நீங்கள் பவரை உற்பத்தி பண்ணுற ரேட்டுக்கும் பவரை விற்கிற ரேட்டுக்கு குறைங்க அப்படின்னா தமிழக அரசு ப்ரைவேட் மார்க்கெட்டில் யாரோ சில நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக
சில நிறுவனங்களுக்கு நல்ல பணம் கொடுப்பதற்காக செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வெளி மார்க்கெட்லேருந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சிலிருந்து அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறாங்க. இது இரண்டாவது காரணம். அடுத்தது மிக முக்கியமாக சகோதரர்களே, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இந்த உற்பத்தி திறன் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கு பிளான்ட் லோடு ஃபேக்டர் PLF, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெர்மல் பவர் ஸ்டேஷனில் 80 விழுக்காடாக PLF இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய அனல் மில் நிலையத்தில் அது 60-65% இருக்கிறது. எதற்கு குறைவு என்றால், நம்ம சொல்லியிருக்கோம் இந்த BGR என்கின்ற நிறுவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் முழுவதுமாக அவங்களுடைய எக்யூப்மெண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய எஃபிஷியன்சி, இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் BGR நிறுவனம் அந்த டெண்டர் எடுத்து மேட்டூர் பவர் ஸ்டேஷன் பண்ணாங்க, அதனுடைய பிளான்ட் லோடு ஃபேக்டர் வெறும் 61% மட்டும்தான். இதே எல்லா இடத்துலையும் 80% இருக்கும் பொழுது உற்பத்தி திறனை போலியான கம்பெனிகள் மூலமாக, செயல்திறன் இல்லாத மிஷின் மூலமாக பிளான்ட் லோடு ஃபேக்டர் கீழே வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அனல் மில் நிலையமும் கூட எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யாமல் இருக்கிறது. இது அதைவிட மிக முக்கிய காரணமாக இருக்கு. அடுத்தது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, கூரை வீடு வீட்டுக்கு மேலே சூரிய சக்தி மின்சாரம் போடுங்க அப்படின்னு. தமிழக அரசே தனக்கு வைத்து கொண்ட டார்கெட்டு 3500 MW சூரிய சக்தி மின்சாரம் போடுங்க அப்படின்னு. நமக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கு 3500 MW. இன்னைக்கு நாம் அடைந்திருப்பது அந்த நாளையெல்லாம் தாண்டி வெறும் 350 MW. அப்போனா நம்முடைய இலக்கில் 10% தான் சோலார் மூலமாக நமக்கு வந்திருக்கு. ஏன் வரலினா, பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன், யாராவது ஒரு மனிதன் இன்றைக்கி TNEB ஆஃபீஸில் போய், சார் என் வீட்டில் நான் புதுசாக கட்டியிருக்கேன், மேலே நான் ஒரு சோலார் பவர் பிளான்ட் போடுறேன் சார், எனக்கு கொஞ்சம் சாங்ஷன் கொடுங்க அப்படின்னா, 1 kW 5000 ரூபாய் பணம் வாங்காமல் TNEB எதுவுமே நடக்காது. அதனால தான் இவ்வளோ புது புது வீடுகள் கட்டுறோம், பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. ஏன் நம்ம சோலார் போடலின்னா 1 kW 5000 ரூபாய் கப்பம் கட்டும். சரி, வெளியே வந்து நம்ம சோலார் போடலாம், மோடிஜி சொல்கிறாரு 2050 இந்தியா முழுவதும் கிரீன் நாடாக மாறிவிடும்னு எல்லா இடத்துலையும் மோடிஜி சொல்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் நம்ம கிரீனாக மாறணும் அப்படின்னா நம்ம கோல்லிருந்து வரக்கூடிய மின் உற்பத்தியை தவிர்த்து சோலார் மூலமாக எடுக்கணும். இன்றைக்கி பத்திரிகையாளர் நண்பருக்கு நான் சொல்கிறேன், இந்த திமுக அரசில் ஏதாச்சும் ஒரு நிறுவனம், ஒரு தொழில்துறையை சார்ந்தவர் 1 MW சோலார் பவர் பிளான்ட்டு 1 MW 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்காமல், TNEB 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்காம தமிழ்நாட்டில் யாராச்சும் ஒரு தொழிலதிபர் 1 MW சோலார் பவர் பிளான்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காருன்னா, தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க, அவரை உட்கார வச்சு ஒரு மாலை போடும். அதாவது வீட்டுக்கு மேலே கூரை மீது போடக்கூடிய சோலார் பிளான்ட்டுக்கு சாங்ஷன் கிடையாது, தனியார் போடக்கூடியதுக்கு சாங்ஷன் கிடையாது. எல்லோருமே பணமாக பார்க்கும் பொழுது எப்படி உற்பத்தி ஆகக்கூடிய செலவுக்கும் விற்கக்கூடிய செலவுக்கும் எப்படி குறைக்கிறது? இதே மத்திய அரசு சொல்கிறாங்க. மத்திய அரசு எங்கேயும் கூட மத்திய அரசு மக்களுக்கு அவர்கள் கட்டக்கூடிய மின் கட்டணத்தை உயர்த்தினால் மட்டும்தான் இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலை. நீங்கள் தட்டு தடுமாறி தள்ளாடிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி போச்சுன்னா 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் கூட கரண்ட் இருக்காது. இன்னைக்கு TNEB டான்ஜெட்கோ இந்தியாவிலே கடன் சுமை இருக்கக்கூடிய No. 1 நிறுவனமாக மாறியிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இதை காப்பாற்ற வேண்டிய வேலை மத்திய அரசினுடைய வேலை. இன்னைக்கு கூட நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க சொல்கிறாங்க, சொல்லலாம், முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மத்திய அரசு மானியம் வேண்டாம், நாங்களாகவே நடத்திக்கிறோம். தயவு செஞ்சு நடத்துங்க, தயவு செஞ்சு டான்ஜெட்கோவை நடத்துங்க, தயவு செஞ்சு TNEB நடத்துங்க, மத்திய அரசு மானியம் வேண்டான்னு சொல்லிடுங்க. குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அதாவது மத்திய அரசு கொடுக்குற மானியம் எனக்கு வேண்டும், மத்திய அரசு சொல்லக்கூடிய 35,000 கோடிக்கு மேலே மானியம் எனக்கு வேணும், ஆனால் மத்திய அரசு சொன்ன லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் இந்த வேலையை செய்யினா செய்ய மாட்டேன். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்வதற்காக நாங்கள் இங்கே அமரவில்லை. குற்றச்சாட்டை தாண்டி இங்கே மாநில அரசுக்கு சில யோசனைகளை கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். சகோதரர்களே, முதல் ஆலோசனை தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநில அரசு கொடுப்பது, தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய பவரை குறையுங்க. தனியாரிடமிருந்து 20 ரூபா 18 ரூபா 16 ரூபாய்க்கு நீங்கள் பவரை வாங்கி
நீங்களாகவே பீக் லோடு ஷார்ட்டேஜை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு சாமானிய மிடில் கிளாஸ் மனிதனுடைய தலையின் மீது கட்டுவது பாவம். இது விஞ்ஞான ஊழலாக நீங்கள் செய்யலாம். இது ஒரு நாள் நீங்கள் ஜெயிலுக்கு போகத்தான் போகிறீங்க. அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அது ஆடிட் நடக்கும். இன்னைக்கு ஆட்சி உங்கள் கையில் இருக்கலாம். ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி ஆடிட் நடக்கும். எந்த நேரத்தில் தனியார்கிட்டருந்து என்ன பவர் வாங்கினீங்க, யாருக்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டீங்க, என்ன ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னு ஆடிட்டிங் நடக்கத்தான் போகுது. அதுலேருந்து யாரும் தப்பிக்க போகிறது. ஆனால் அது 4 வருஷம் கழித்து நடக்கும் புதிய ஆட்சி வரும் பொழுது. இடையில தனியார் கொள்முதலை குறைங்க. நம்முடைய அனல் மில் நிலையத்தினுடைய பிளான்ட் லோடு ஃபேக்டரை 60%லிருந்து 85% உயர்த்துங்க. அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எதற்காக தூத்துக்குடி, எதற்காக எண்ணூர், எதற்காக மேட்டூர், இந்த அனைத்து அனல் மில் நிலையத்தில் எதற்காக நம்முடைய எஃபிஷியன்சி திறன் குறைவாக இருக்கிறது. இன்ஜினியரை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி நீ கம்மியாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற, அதனால் வெளி மார்க்கெட்லேருந்து நாங்கள் வாங்குகிறோம், இது பத்தாது, இன்னும் 20%, 60%லேருந்து 85%க்கு போகணும், அதை உற்பத்தி பண்ணும் பொழுது நீங்கள் கண்டுபிடிங்க யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான், யாரெல்லாம் ஃபால்ட்டி மிஷினை போட்டிருக்கான், யாரெல்லாம் இன்எஃபிஷியன்ட் மிஷினை போட்டிருக்கான், நடவடிக்கை எடுங்க, மாற்றி கொடுக்க சொல்லுங்கள், பிளாக்லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இரண்டாவது, மின் உற்பத்தி திறனை குறிப்பாக அனல் மில் நிலையத்தில் அதிகப்படுத்தும். மூன்றாவது, லஞ்ச லாவண்யம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் நாளை காலை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வீடு மேலே கூரையில் சோலார் பிளான்ட் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா மத்திய அரசு சப்சிடி கொடுக்குது, தமிழக அரசும் சப்சிடி கொடுக்கும், 24 மணி நேரத்தில் உங்கள் அப்ளிகேஷனை கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னோம். இது நேர்மையான வெளிப்படையான ஆட்சியாக இருந்தால் ஒரு வீட்டு கூரையின் மீது போடக்கூடிய சோலார் பிளான்ட்டுக்கு 24 மணி நேரத்தில் நாங்கள் கிளியரன்ஸ் கொடுக்குறோன்னு தமிழக அரசு சொல்லணும். அடுத்தது, பெரிய சோலார் ப்ராஜெக்ட் 1 மெகாவாட்டுக்கு 20 லட்சம் ரூபா வாங்கக்கூடியதை நிறுத்திவிட்டு அதையும் 48 மணி நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறோம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை நாங்கள் மின் மிகை மாநிலம்னு நம்ம பெருமைப்படுறதில் இது கிடையாது. மின் மிகை மாநிலமாக இருந்தால் எதற்காக இன்னைக்கு எங்களுடைய பவர் சார்ஜை ஏற்றுறீங்க? இதே முதலமைச்சர் இதே அமைச்சர் சொன்னாங்க 1 மாதத்துக்கு முன்னாடி, இது மின்மிகை மாநிலம். அப்படி இருக்கும் பொழுது யாரை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு கரண்ட் சார்ஜ் ஏற்றுறீங்க? 24 மணி நேரத்துக்குள்ள வீட்டு கூரையின் மீது இருக்கக்கூடிய சோலார் பிளான்ட்டுக்கு அப்ரூவல், 48 மணி நேரத்தில் ஓப்பன் ப்ராசஸ், யாரையும் போய் கிளர்க்கை பார்க்கக்கூடாது, பியூனை பார்க்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, ஆன்லைன் டிஎன்இபியில் அப்ரூவலை போடணும், 48 மணி நேரத்தில் இமெயில் அனுப்பணும், நீங்கள் போய் ஆர்டரை போட்டுக்குன்னு சொல்றதுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா அந்த அரசுக்கு? மத்திய அரசை குறை சொல்வதை விட்டுவிட்டு தெம்பும் திராணியும் இருந்தால் ஊழல் இல்லாத நாங்கள் ஆட்சி கொடுக்குறோம்னா இதை செஞ்சு காட்டு. அடுத்து சகோதரர்களே, மூன்றாவது நான்காவது யோசனையாக நாங்கள் சொல்வது, இந்த பொய்யான தவறான இவ்வளவு நடந்து மேட்டூரில் பிஜிஆர் நிறுவனம் தவறு செய்து 2011 அந்த 800 கான்ட்ராக்டை தூக்கி மறுபடியும் 4600 மெகாவாட்டு கொடுத்துருக்கீங்க. அவங்க மறுபடியும் அது 60% பிளான்ட் லோடு ஃபேக்டருக்கு தான் போகிற போகிறாங்க. அது மறுபடியும் நம்ம வெளியிருந்து கரண்ட்டை வாங்கத்தான் போகிறோம். இதெல்லாம் கேன்சல் பண்ணு. இதெல்லாம் மக்களுக்கு இது புரியாது, காம்ப்ளிகேட்டட் டேர்மு, மக்களுக்கு யூனிட்னா என்னன்னு தெரியாது, வச்சு நாங்கள் ஏமாற்றிக்கலாம். எத்தனை நாளைக்கு எல்லா மக்களுமே அறிவாளி ஆகிவிட்டார்கள். எல்லாரும் கூகுள் பண்ணி பார்க்குறான், பிளான்ட் லோடு ஃபேக்டராக என்ன, அனல் மில் நிலையம்னா என்ன, எங்கிருந்து பவர் வருதுன்னு யாரும் முட்டாள் கிடையாது. அந்த காலத்து மாதிரி மக்களை முட்டாளாக நினைத்து இந்த அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த 800க்கு பிஜிஆர் கொடுத்ததை உடனடியாக கேன்சல் பண்ணுங்க. பிஜிஆர் அவங்க மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்லயே ஃபெயில் ஆயிட்டாங்க. அடுத்தது, டிரான்ஸ்மிஷன் லாஸ். இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு, டிரான்ஸ்ஃபார்மர் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180748 இருக்கு. குறிப்பாக நம்முடைய கிராமப்புறம், தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களிலே உள்ள விநியோக மின் மாற்றிகளின் எண்ணிக்கை 180748 ஆகும். இதில் 10% மட்டும்தான் ஸ்மார்ட் மீட்ரு போட்டிருக்கும். ஸ்மார்ட் மீட்டர்னா அந்த மீட்டரை யாரும் ஏமாற்ற முடியாது, அந்த மீட்டரை சூடு வைக்க முடியாது, அந்த மீட்டரில் சரியான அளவை காட்டும். நீங்கள் பணம் வாங்குவதற்காக சில பெரிய நிறுவனங்களுக்கு மீட்டர்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு டிஎன்இபி செய்யுது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு லாஸ் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டாந்து சாமானிய மனிதனுடைய தலை மீது போடுறீங்க. அதனால் தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் ஃபஸ்ட்டு நிறுவனங்களுக்கு மாட்டுது. நிறுவனங்களுக்கெல்லாம் முடித்த பிறகு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஸ்மார்ட் மீட்டரை மாட்டுது. அது மத்திய அரசு மானியம் கொடுக்குது,
அதில் எந்த விதமான காசு இல்லை. ஸ்மார்ட் மீட்டர் நீங்கள் ஃப்ரீயாக மாட்டணும், அதற்கு மத்திய அரசு கொடுக்குற பணத்தை வச்சு மாட்டுங்க. அடுத்தது நம்முடைய ஃபீடர் மெக்கானிசம். ஃபீடரில் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு தேவையான கரண்ட்டு வீட்டுக்கு போகிற கரண்ட்டு ஃபீடரில் பிரிக்காமல் இருக்கும். இதனால தான் பிரச்சனை என்ன, விவசாய நண்பர்களுக்கும் பிரச்சனை. இப்போ நீங்கள் விவசாயத்திற்கு என்னுடைய தோட்டம் எல்லாத்துலேயுமே ரெண்டு ஃபேஸ் கரண்ட்டு தான் வருது, மூணு ஃபேஸ் இல்லை. கேட்டிங்கன்னா மின் தட்டுப்பாடுன்னு ஒரு பொய்ய வேற சொல்கிறேன். இது எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஃபீடர்லேருந்து ஆரம்பித்து விவசாயத்திற்கு தனியாக இலவசமாக மாநில அரசால் முழுமையாக கரண்ட்டு கொடுக்க முடியும். அது எந்த மாற்று கருத்தில் விவசாயத்துக்கு இலவசமாக கொடுக்கணும், அது கொடுக்கறதுக்கான தெம்பும் தானியம் இந்த அரசுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விவசாயத்துக்கு கரண்ட்டு கொடுக்குறங்கிற பேரில் ஏகப்பட்ட பவர் லீக்கேஜ் நடக்குது. இதனால மூணு ஃபேஸ்னு போய் ரெண்டு ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. சாமானிய மக்களுடைய தலையின் மீது இடியை போல் உங்களுடைய காஸ்ட் அப்பப்போ ஏற்றிடுறீங்க. அதனால் தமிழ்நாட்டில் மின் பகிர்மான ஃபீடர் பணி வெறும் இரண்டு விழுக்காடு மட்டும்தான் நடந்திருக்கு. ஸ்மார்ட் மீட்டர் 10 விழுக்காடு, ஃபீடர் நடந்திருப்பது வெறும் 2 விழுக்காடு. அதை நீங்கள் தயவு செஞ்சு உடனடியாக நீங்கள் அதை சரிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு நம்முடைய தமிழக அரசு கேட்டுக்கொள்கின்றோம். அதனால் நம்முடைய மின்துறை அமைச்சர் மறுபடியும் வந்து நம்முடைய மீடியா நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களை ஏமாற்றுவதை விற்றுவிட்டு நாளை காலையில் முதலமைச்சர்கிட்ட போய் வீட்டு கூரையின் மீது சோலார் திட்டம் 24 மணி நேரத்தில் அப்ரூவல், 48 மணி நேரத்தில் வெளியே போடக்கூடிய சோலாருக்கு அப்ரூவல்,